வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, நாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் நாள் ஒரு கிளாஸில் உங்களுக்கு யூர் இண்டக்ஷன் ஸ்டவுனுடைய இன்ட்ரோடக்ஷனை பற்றி, ஒர்க்கிங் பிரின்சிபிள் பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாரோ இருந்தேன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ள வாங்க. ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இண்டக்ஷன் ஸ்டவுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய பேர், சைஸ், ஷேப், ஐடென்டிக்கல், அதுக்காக ஒரு வகுப்பு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. அடுத்த நாள் என்ன சொல்லியிருக்கேன், இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய ஒரு கூலிங் ஃபேன், ஒரு சேஃப்டி டிவைஸ், அந்த சேஃப்டி டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்க பற்றிய வகுப்பு, அதை பார்த்துட்டு தென் அடுத்த வீடியோக்குள்ளே வரலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குனா, ஒரு கண்ட்ரோல் செக்ஷன் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம், டச் எப்படி ஒர்க் பண்ணோம், டச் சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற வித் வெரி டெமோவோட ஒரு வீடியோ. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவுனுடைய பேசிக் பிரின்சிபிள், எப்படி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஹீட் ஆகுது, என்ன பிரின்சிபிளில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் இண்டக்ஷன் ஸ்டவ். ஃபஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் இதாக லுக் போட்டிருக்கேன் பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சது தான். என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. ப்ரைமரியில் 230 வோல்ட் ஏசி கொடுத்தா செகண்டில் 230 வோல்ட் ஏசி எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதனுடைய வைண்டிங் இருக்கு இல்லையா, ப்ரைமரியோட வைண்டிங் வந்து 0 to 230 டன்ஸ், செகண்டரி வைண்டிங் வந்து 0 to 230 டன்ஸ் இருக்குது. அதே ஈக்குவல் வைண்டிங் இருக்குது. ஈக்குவல் வைண்டிங் இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர். 230 வோல்ட் கொடுத்தா 230 வோல்ட் வெளியே எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் ஈக்குவல் டர்ன் இருந்தால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறோமோ ஒழிய, உண்மையாலுமே 100% எஃபிஷியன்ஸாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சம் லாசஸ் ஏற்படும், நிறைய லாசஸ் இருக்குது. கோர் லாஸ் இருக்குது, எட்டி கரண்ட் லாஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ் இருக்குது, அயன் கோர் லாஸ் இருக்குது. இது எந்த பிளேஸில் சுச்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற பொருத்தெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஓகேவா. டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். தென் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், ப்ரைமரி, இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி, ப்ரைமரி இது செகண்டரி, ஓகே. இதில் ப்ரைமரியில் 230 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எத்தனை வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இதில் 0 to 12 அப்படின்னு இருக்கிறதுனால இதில் 12 வோல்ட் ஏசி வரும். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்க்கலாம், இதில் எத்தனை ஹெர்ட்ஸ் வரும், ப்ரைமரியில் எத்தனை ஹெர்ட்ஸ் இருக்குது, 50 ஹெர்ட்ஸ் இருக்குது, செகண்ட்லேயே 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஈக்குவல் வைண்டிங் இருந்தாலும் ஹெர்ட்ஸ் வந்து மாறாது. அடுத்தபடியாக ப்ரைமரி செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் 0 to 12 ஒரு உதாரணத்துக்காக எடுத்திருக்கோம். இல்லை ப்ரைமரியில் 230 வோல்ட் ஏசி கொடுத்தா செகண்டரியில் 12 வோல்ட் ஏசி கிடைக்கும். ஏன்னா செகண்டரியோட வைண்டிங் வந்து ப்ரைமரி வைண்டிங் குறைவாக இருக்கிறதுனால இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ 230 வோல்ட் இந்த இடத்துல 12 வோல்ட் ஏசியாக மாறுது. இதில் ஹெர்ட்ஸ் எவ்வளவு, ப்ரைமரி ஹெர்ட்ஸு 50 ஹெர்ட்ஸ்னு வச்சுங்களேன், அப்போ செகண்டில் எவ்வளோ இருக்கும், இதுலேயும் 50 ஹெர்ட்ஸாக இருக்கும். பாருங்கள், 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸு, செகண்டரியில் 12 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ், ஏசி ஹெர்ட்ஸு வந்து மாறாது, வோல்ட் மாறுது. எதனால், செகண்டரி வைண்டிங் பொறுத்து மாறுது, டெபெண்ட்ஸ் அப்பான், ஓகே. அடுத்த பார்ப்போம், இதில் ப்ரைமரி, இதில் செகண்டரி. ப்ரைமரியில் 230 வோல்ட் கொடுக்குறோம், ஏன்னா ப்ரைமரியில் 0 to 230 டன்ஸ், ஓகேவா. செகண்டில் 0 to 900 டன்ஸ், 4 மடங்கு வைண்டிங் ஜாஸ்தி. இந்த மாதிரி இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பேர். இதில் 230 வோல்ட்டு, ப்ரைமரியில் 50 ஹெர்ட்ஸ்னு வச்சுங்களேன், அப்படின்னா செகண்டில் எவ்வளோ இருக்கும், வோல்ட்டு கண்டிப்பாக கூடுதலாக வரும் இல்லையா, அப்படி தானே சொல்லியிருக்கோம், 900 வோல்ட் ஏசி வரும், ஹெர்ட்ஸ் எவ்வளோ வரும்னா 50 ஹெர்ட்ஸ் வரும். அப்போது ப்ரைமரியில் என்ன ஹெர்ட்ஸ் இருக்கோ அதை செகண்டில் வரும். ப்ரைமரியில் இருக்கிற வோல்ட்டு தான் செகண்டில் வருமா அப்படின்னா, டெபெண்ட்ஸ் அப்பான் த வைண்டிங். ப்ரைமரியில் கொடுக்குற வோல்ட்டோட குறைவாகவும் வோல்ட் வரலாம், ப்ரைமரியில் இருக்கிற வோல்ட்டோட அதிகமான வோல்ட்டு வரலாம், டெபெண்ட்ஸ் அப்பான் த வைண்டிங். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதில் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதில் என்ன பண்ணுறோம்,
பாருங்கள், இது டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. இந்த செகண்டில் 0-12 டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா எத்தனை வோல்ட் வரும், 12 வோல்ட் ஏசி வரும் இல்லையா. சரி, இதுக்கு எத்தனை லோடு பல்ப் கொடுக்கணும், இதுக்கு 12 வோல்ட் பல்ப் கொடுக்கணும். 12 வோல்ட் பல்ப் கொடுத்தா இது கண்டிப்பாக எரியும், ஓகேவா. சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு விஷயம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஆம்பியர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஓகேவா. என்னென்னு சொல்கிறோம், 500 mA டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட்டில் இருக்குது, 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 5 ஆம்பியர், 10 ஆம்பியர் இப்படியெல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டை டெலிவரி பண்ணுன்னு அர்த்தம், கொடுக்கும்னு அர்த்தம், அல்லது இதில் இருக்கக்கூடிய ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி தான் லோடு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக செகண்டில் இந்த பல்ப் வந்து எவ்வளோ அப்படின்னா, இப்போது இது 500 mA வச்சுக்கோங்களேன், 500 mA டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் அப்படின்னா, இது கொடுக்கக்கூடிய லோடு வந்து 500 mA 12 வோல்ட் உள்ள லோடு தான் இருக்கணும். இதுக்கும் குறைவாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் இப்போ 500 mA பதிலாக 750 mA 1 ஆம்பியர் லோடை இணைச்சோம்னா வோல்ட்டு ஏதோ சேம் தான், 12 வோல்ட்டுக்கு 12 வோல்ட் எரியுமா, எரியும். எவ்வளோ நேரம் எரியும், அங்கே தான் சிக்கலை. என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெலிவரி பண்ணுறது 500 mA, ஆனால் நம்ம கொடுக்குற லோடு 500 mA தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பெயரளவில் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால், 380 mA தான் இருக்கணும். 500 mA லோடு இருக்குன்னா இதில் 350 mA தான் செகண்டரி கொடுக்கணும். இதுக்கு மேலே கொடுத்தா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 500 750 mA 1 ஆம்பியர் லோடை கொடுத்தீங்கன்னா எரியும், கொஞ்சம் நேரத்திலேயே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கருக ஆரம்பிக்கும். என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குது அப்போ ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டால், இந்த டெலிவரி கொடுக்க மேலே அதிகமான கரண்ட் எடுக்கிற மாதிரி லோடு கொடுக்கும் பொழுது, அதாவது செகண்டரி ஷார்ட் ஆகிற மாதிரி அர்த்தம், ஓகே. அல்லது செகண்டரி ஸ்டார்ட் பண்ணுறதாக வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, என்னாகும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அப்புறம் மெல்ல தாங்குற வரைக்கும் தாங்கும், எனார்மஸ் ஹீட் வரும், தென் அதுக்கப்புறம் ஃபயர் ஆயிரும், ஏசிபிஸே போயிடும், ஓகேவா. எப்படி ஹீட் எனர்ஜியாக மாறுது இந்த இடத்துல செகண்டரியை ஸ்டார்ட் பண்ணால், இதை ஜஸ்ட் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா. தென் அடுத்தபடியாக இப்போ பார்க்கலாம், இதில் பாருங்கள், இதில் ஒரு காயில் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் பாய்ந்தால் காயிலை சுற்றி காந்த கதிர்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். காந்த கதிர்கள் உண்டாகுமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்குதான் ஒரு மேக்னெட் நீடில் பக்கத்தில் வச்சுருக்கோம். மேக்னெட் நீடில் ஒரு காந்த ஊசி, அதில் எப்பவுமே ஆல்ரெடி நார்த்து ஒரு சவுத்து போல் ரெண்டுமே இருக்கும். ஏற்கனவே மேக்னெட்டை பற்றிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் நமக்கு தெரியும், நார்த்து நார்த்து லைக் பண்ணாது, ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல் இருந்தால் லைக் பண்ணும், சேம் போல் இருந்தால் ரிப்பல் பண்ணுன்னு படிச்சிருக்கோம், ஓகேவா. அப்போது இப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷன் படத்தில் இருக்க மாதிரியே வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் கூட முக்கியமில்லை, இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டும் இங்கே நெகட்டிவ் வோல்ட்டும், தட் மீன்ஸ் டிசி கொடுக்குறதா வச்சுக்கங்களேன். பொதுவாக ஒரு காயிலுக்குள்ளே நம்ம ஏசியும் கொடுக்கலாம், டிசியும் கொடுக்கலாம், தப்புன்னு இல்லை, அது அப்ளிகேஷனை பொறுத்தது, ஓகே. இப்போது ஒரு அசம்ஷன், ஒரு மாறுதல் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மாடலாக. இப்போது இந்த காயில் வழியாக ஏபி ரெண்டு டெர்மினல் இருக்குது, அதில் ஏபி டெர்மினலில் ஒரு டிசி வோல்ட்டு கொடுக்குறேன்னு வைங்களேன், கொடுத்த உடனே இந்த நீடில் இப்படி நகருது, டிப்ளக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நார்த் உருவாயிருக்கு, இந்த இடத்துல சவுத் உருவாயிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. இப்போது ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு டிசி வோல்ட் கொடுத்தோம்னா இந்த முதல்ல இங்கே நார்த் உருவாச்சில், இப்போ சவுத் உருவாகும், இந்த இடத்துல நார்த் உருவாகும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா, இந்த நீடில் மறுபடியும் என்னாவது அட்ராக்ட் ஆகுது, அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல காந்தம் மாறிடுச்சின்னு அர்த்தம். நாம் வீட்லேயே கூட செஞ்சு பார்த்துக்கலாம், இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கணும். இந்த எலக்ட்ரானிக்கில் வரும்போதே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்தும். உங்களுக்கே நீங்கள் யாருன்னு எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான். அதனால தான் உங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லுவேன், ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், மினி ப்ராஜெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை உருவாகணும்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் செய்யணும்னு சொல்லுவேன். அதுக்குன்னே ஒரு கோர்ஸ் வந்து ட்ரைனிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராஜெக்ட் டிசைனிங், தட் மீன்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். 30 நாள் ட்ரைனிங் வரும், 1 மணி நேர கிளாஸ் வரும், ஓகேங்களா.
இந்த 30 நாள் முடியும் பொழுது நீங்கள் ஒரு குவாலிட்டி என்ஜினியராக உருவாக முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு 10 ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்டை நீங்கள் அசம்பிள் பண்ணணும், ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணது மூலிமா நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாற முடியும். அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது ஆன்லைன் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் நடத்திகிட்டு இருக்கோம். செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது. இதெல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸ் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை படிச்சுட்டு வரும்போது எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருவரும் கற்றுக்கலாம், ஓகேங்களா? படிப்பறிவு சுத்தமாக தேவையே இல்லை, சொல்லித்தர பாடத்திட்டங்களை படிங்க போதும். நாலேஜ் இருந்தால் நிறைய தேடுங்க, அதுலேயும் எந்த கம்ப்ளைண்ட் பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அல்லது ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் 2 போலாரிட்டி இருக்குது, ஏபி அப்படின்னு இருக்குது. அந்த ஏபிங்கிற டெர்மினில் ப்ளஸ் மைனஸ் வோல்ட்டு கொடுக்கும் பொழுது காந்த புலன் மாறி அமையும். அதை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த மேக்னட் நீடில் கொடுத்துருக்கு, ஓகே? இந்த மாதிரி மாற்றும் போது இங்கே ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால், இந்த 1 செகண்டுக்கு 1 தடவை மாறுச்சுன்னா ஒன்றும் வராது. அதே நேரத்தில் பாருங்கள், இங்கே ப்ளஸ் கொடுக்குறோம், இப்போ இது வரைக்கும் சொன்ன மைனஸ் கொடுத்தா இங்கே நார்த் இங்கே சவுத்து வரும்னு சொன்னேன். ப்ளஸ் கொடுக்குறதுல மைனஸும், மைனஸில் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சவுத்து இந்த இடத்துல நார்த் வரும். தட் மீன்ஸ் இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறோம். இது 1 தடவை 2 தடவை மாறதுனால இங்கே ஏதாவது வரும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் வராது. பட் இதை வேகமாக சேஞ்ச் பண்ணோம்னா, இந்த நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து அப்படி மாறணும் அப்படின்னா, கொடுக்கூடிய என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ், அதை வேகமாக சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளால் ஒரு ஏசி வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல், ஓகே? இப்போ இந்த சர்க்கியூட் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, இது ஒரு காயில், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மாற்றி மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், 1 செகண்டுக்கு 50 தடவை மாற்ற முடியுமா? 50 தடவைலாம் மாற்றி கொடுக்க முடியாது. 1 செகண்டுக்கு 1 தடவை அதிகபட்சம் 3 தடவை கொடுக்கலாம். அதனால் ஏதாவது ரிசல்ட் வருமானு கேட்டால், ரொம்ப லிட்டிலாக இருக்கும் ரிசல்ட் வரும், லிட்டிலாக இருக்கும். அது நமக்கு போதுமானது அல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் மேனுவல் சுவிட்சு. இந்த சுவிட்சை இப்போது பெர்மனெண்ட்டாக இந்த இடத்துல ஒரு பேட்டரி கொடுத்துடலாம். பேட்டரி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு தென் என்ன பண்ணுறோம், இந்த சுவிட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், 1 செகண்டுக்கு 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும். 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த நார்த்து சவுத்து சவுத்து நார்த்தும் என்ன, உங்களுக்கு 50 டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த இடத்துல என்னாகும், ஒரு பேக் இஎம்எஃப் ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு இன்டியூசர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இது இந்த வைண்டிங் மூலிமா இந்த இடத்துல வோல்ட்டாக வரும். அந்த வோல்ட் ஆனது டெபன்ஸ் அப்பான் த வைண்டிங். இந்த டெபன்ஸ் அப்பான் த வைண்டிங் மூலிமா இந்த இடத்துல ஒரு ஏசி வோல்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது டிசி கொடுத்து என்ன பண்ணுறோம், ஏசி எடுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கு பேர் இன்வெர்ட்டர். ஏற்கனவே இன்வெர்ட்டரை பற்றி யூபிஎஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இப்போது நாம் இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபிளில் வந்திருக்கோம். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி உங்களுக்கு தகவல் தேவை. முதல்ல ஒரு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு கன்வென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி இருக்கும், இப்போ ஆடியோ ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருக்கோம். செகண்டில் லோடு அதிகப்படுத்தினாவோ, வோல்ட் அதிகப்படுத்தின மாதிரி லோடு கொடுத்தாவோ டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். அதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு காயிலுக்குள்ளே ஒரு டிசி கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் உருவாகும். அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை மாற்றினீங்கன்னா ப்ளக்ஸும் மாறும். வேகமாக செஞ்சோம்னா வேகமாக மாறும். ரொம்ப வேகமாக மாறும்போது அந்த காயிலிருந்து அந்த மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் என்னாகும், பக்கத்தில் ஒரு காயில் இருந்தால் அதோட ஜம்ப் பண்ணிடும். மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு இதுதான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ரைட். இப்போ பார்க்கலாம், இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். இந்த 12 வோல்ட் போட்டு டிசின்னு கொடுத்துருக்கோம். அது எத்தனை வோல்ட் ஆனாலும் இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இது சுவிச்சிங் டிவைஸ், கலெக்டர் எமிட்டர். கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும், ஹை ரெசன்ஸாக இருக்கும். அது லோ ரெசன்ஸாக மாறணும்னா பேஸுக்கு 1.5 வோல்ட் உள்ளே வந்தால் லோ ரெசன்ஸாக மாறும்னு சொல்கிறேன். அப்போ தான் இந்த காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டு இப்படி ஃபுல்லாகும். இப்படி ஃபுல்லானாலும் சரி, இல்லை எமிட்டர் எப்படி ஃபுல்லானாலும் சரி, அப்போ தான் கரண்ட் சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ஆசிலேட்டர்னு ஒரு சர்க்கியூட் இருக்கும். இந்த ஆசிலேட்டர்னால் என்ன, ஃப்ரீக்குவன்சியை உற்பத்தி பண்ணக்கூடிய
ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட். அதுக்கு பேர் ஆசிலேட்டர்ன்னு பேர். நிறைய ஆசிலேட்டர் இருக்குது. ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சு ஆசிலேட்டர் கிரியேட் பண்ணலாம், ஐசியை வச்சு டிபிள் ஃபேஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு வேவ் ஃபார்ம், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தோன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இப்போ எப்படி சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கையில் மேனுவலாக ஒரு செகண்டுக்கு 50 தடவை சுவிச்சிங் பண்ண முடியாது. ஆனால் ஆசிலேட்டர் மூலிமா ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி இந்த டிரான்ஸ்டர் பேஸுக்கு கொடுத்து இந்த டிரான்சிஸ்டர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டர் ஒரு செகண்டுக்கு 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைமரியிலிருந்து இந்த டிசி இந்த இடத்துல என்னவாக மாறும், ஏசியாக மாறும். எவ்வளோ வோல்ட் அப்படிங்கிறது அதனுடைய வைண்டிங்கை பொறுத்து இருக்கும், இந்த டர்ன்ஸை பொறுத்து இருக்கும். ஓகேவா, 12 வோல்ட் கொடுத்து நம்மளால் 230 வோல்ட் ஏசி ப்ரொடியூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். புரியுங்களா, 23,000 வோல்ட் ஏசி ப்ரொடியூஸ்னாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது டெபெண்ட்ஸ் அப்பான் இந்த வைண்டிங் அண்டு கோர். இதை பற்றி இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்பஸுக்கும் இப்போ நடத்தின கிளாஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு இண்டக்ஷன் குக்வேரில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதில் 230 வோல்ட் ஏசி நம்ம உள்ளே கொடுக்குறோம். அது ஒரு ரெட்டு பேரல் மூலிமா டிசியாக மாறிடும். 250 வோல்ட் டிசியாவோ 300 வோல்ட்டாவோ 350 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம். அந்த வோல்ட் என்னாகும் அப்படின்னு கேட்டால் இப்போது பார்க்கலாம். சர்க்கியூட்டில் பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். இதில் என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஐஜிபிடின்னு கொடுத்துருக்கோம். ஐஜிபிடின்னு என்ன, இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஏற்கனவே இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நடத்தியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஜிபிடியை ஒரு அனலாக் மல்டிமீட்டர் மூலிமா எப்படி செக் பண்ணுறது, டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ணுறது, சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஜஸ்ட் ஒரு 9 வோல்ட் பேட்டரியை கொடுத்து ஒரு ஐஜிபிடியை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேம்மா, ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணுன்னு தான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து இது ஒரு பாத்திரம், பார்த்தாவே தெரியுது இதில் லிக்யூடெல்லாம் இருக்குது. பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா, பாட்டம் பிளேட் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லையாவே எனாமல் கோட்டட் ஸ்டீல் பிளேட்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்டீல் தட் மீன்ஸ் அயனாக இருக்கணும், இல்லைனா காஸ்ட் அயனாக இருக்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாமே இருக்குது. எல்லா பாத்திரத்துலையுமே இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஓகேவா, இரும்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டக்கூடிய தன்மை மற்ற இதுலேயுமே இருக்காது. இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம், அதுலெல்லாம் உங்களுக்கு வந்து லிட்டிலாக மேக்னெட் இருக்கும், அதுவே போதுமானது. சரிங்கோ, நம்மகிட்ட பாத்திரத்தின் அடியில் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு பிளேட் இருக்கும், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய காப்பர் பாட்டம் பிளேட்னு சொல்லி வைப்பாங்க. ஆக்சுவலாக காப்பர் பாட்டில் இண்டக்ஷன் பாட்டம் பிளேட் தான், ஏன்னா ஈஸியாக கண்டக்ட் ஆகிறதெல்லாம் இதில் ஸ்டவ்வில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அலுமினியமோ இண்டாலியமோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணணும். செராமிக்கு இதெல்லாம் வச்செல்லாம் குக்கிங் பண்ண முடியாது. ஓகே, அதனால் வரக்கூடிய பாத்திரமெல்லாம் எப்படி இருக்கும், இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குன்னே பாத்திரம் வைக்கிறது நத்திங் பட் ஒரு பாத்திரத்துக்கு அடியில் ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து அதில் ஒட்ட வச்சுருப்பாங்க, ஒரு பிளேட். ஓகே, அதை பிளாக் லைனில் திக் பண்ணி காமிச்சிருக்கேன், மெட்டீரியல் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மைக்ரோ கிறிஸ்டல் ஒரு கிளாஸ் பிளாட் இருக்கும் மாடலை பொறுத்து. ஓகேவா, ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் 4,000 ரூபா 5,000 ரூபா இருக்கக்கூடிய இடத்துல அது பக்காவாக இருக்கும். என்ன யூஸ் பண்ணிப்பாங்க, மைக்ரோ கிறிஸ்டல் கிளாஸ் பிளேட் மேலே இருக்கும். அதுக்கு அடியில் பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு செராமிக் பிளேட் இருக்கும். இது வந்து குக்வேர், குக்வேர்னால் பாத்திரம், யூட்டன்சில்ஸ் வெசல்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இது வந்து கிறிஸ்டல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடியில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து குக்வேர் இருக்கும், பாத்திரம் இருக்கும், பாத்திரத்துக்கு அடியில் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஃபெரோ மேக்னெட்டிக் பாட்டம் பிளேட்டில் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே ஒரு செராமிக் பிளேட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செராமிக் பிளேட்டுக்கு அடியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு இண்டக்ஷன் காயில் இருக்கும். இதுதான் இந்த இண்டக்ஷன் காயில். ஓகேவே, காமிச்சிருக்கேன். இந்த இண்டக்ஷன் காயில் அப்படிங்கிறது இதுக்குள்ளே ஒரு வெரி ஷார்ட் சர்க்கியூட், வெரி லோ ரெசிஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு கம்பின்னு வைங்களேன். ஒரு கம்பியை வந்து அப்படியே சுற்றி எடுத்துருக்கு, ஒரு எண்டில் ஆரம்பித்து இன்னும் ரெண்டு ஆரம்பிச்சிருக்கு. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால், ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதன்படி ஒரு காயில் வழியாக ஒரு கண்டக்டர் வழியாக மின்னோட்டம் பாஞ்சுன்னா சுற்றி சுருள் மாதிரி மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் வந்து ஒரு மெட்டல் பார்ட் மேலே உறாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதைத்தான் ஏசின்னு நம்ம சொல்கிறோம், எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுக்கு தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். ஓகே,
ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னால் ப்ரைமரி இருக்கும் இல்லையா, செகண்டரி இருக்கும். ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ப்ரைமரி மட்டும் இருக்கும், செகண்டரி இருக்காது. எது செகண்டரி அப்படின்னு கேட்டால், செகண்டரி வந்து இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பூச்சி இருக்கு இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரம் தான் செகண்டரி. ஓகேவா, இந்த பாத்திரத்தினுடைய கண்டக்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று பேசிக். ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தொழில், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணுறதுன்னு தனியாக நீங்கள் கடையை ஆரம்பிக்க முடியும். இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சுமே உங்களால் சர்வீல் பண்ண முடியும், ஆண் பெண் இருபாலரும் சர்வீஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, இது சார்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறது தான் இந்த எலக்ட்ரானிக் ட்ரைனிங்கின் தமிழ் சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், வெரி யூஸ்ஃபுல் வீடியோஸு. யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணணும், ஒரு பாமர மக்கள் கூட சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எளிமையான முறையில் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் எந்த யூஸ் பண்ணியிருந்தாலும், இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருந்தாலும், வீட்டில் பழசெல்லாம் கிடக்கலாம், எடுத்து ட்ரேஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு தொழில் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கொண்டு வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையான வீடியோக்கள் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலமாக வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிப்பு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். பிரச்சனை என்னென்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வேணும், இவ்வளோதான், வேறணும் இல்லை. டவுட் கேட்டால் சொல்லணும். இது ரெண்டு இருந்தால் எந்த தொழிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே போதுமானது, நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இது இண்டக்ஷன் காயில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இண்டக்ஷன் காயில் இருக்குது. இது எப்படி இந்த காயில் என்ன நெருப்பு பிளம்பாக ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, ஏதோ தக தகன்னு எரியும், அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு மாதிரி அப்படிலாம் கிடையாது. கேஸ் அடுப்பில் பாத்திரம் வச்சிங்கன்னா பாத்திரம் சூடாகணும், டாப் டு பாட்டம் சூடாகணும், அப்போ தான் லிக்விட் சூடாகும். ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் பிளேட் ஹீட் ஆகி உள்ளுக்கு இருக்க லிக்விட் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பாத்திரம் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும், அதுக்காக ட்ரை பண்ணி பாத்திரங்க. கொதிக்கும் போது பாத்திரத்தை தொட்டு எடுத்து பாத்திர வேண்டாம். ஓகேவா, சரி. இப்போது இந்த இண்டக்ஷன் காயில் இருக்குது. இந்த இண்டக்ஷன் காயில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா எப்படி, இதில் காந்தம் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹெவியாக காந்தம் ப்ரொடியூஸ் பண்ணணும். பாருங்கள், மறுபடியும் இப்போ சொல்கிறோம். இப்போ இது சர்க்கியூட்டுக்கு இங்கே வந்துடலாம். பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இது சுவிச்சிங் டிரான்சிஸ்டர், இது ப்ரைமரி, இது செகண்டரி. இது இதே சேம் பிரின்சிபிள் தான், பேஸில் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி கொடுத்தோன்னே இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் ஆகுது. நான் 50 Hz கொடுத்துருக்கேன், அதனால் இந்த டிரான்சிஸ்டர் 50 தடவை சுவிச்சிங் ஆகும். இது 50 தடவை சுவிச்சிங் ஆகுறதுனால ப்ரைமரி 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இந்த ப்ரைமரி 50 தடவை ஆன் அண்ட் ஆஃப் ஆகுறதுனால இந்த ஏசி வோல்ட் போட்டு, தட் மீன்ஸ் இன்டியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போது இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்னென்னா செகண்டரி இல்லை. செகண்டரிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் பிளேட் இருக்குது, ஒரு இரும்பு தகடு இருக்குது, இரும்பு துண்டு இருக்குது, வட்ட வடிவமும் இருக்குது, பாத்திரத்துக்கு பதிலாக இருக்கிறதா வச்சுங்களேன். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி செகண்டரி ஷார்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுமோ, அதே மாதிரி செகண்டரி கிட்டத்தட்ட ஷார்ட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, எட்டி கரண்ட்னால் கொலாப்ஸ் ஆகி ஹீட் ஆக ஆரம்பிக்குது, பக்காவாக ஹீட் ஆகுது, எனாமஸ் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன், என்ன காரணம்னா, இந்த மாதிரி 50 Hz ப்ரொடியூஸ் ஆகாது, 50 kHz ப்ரொடியூஸ் ஆகும். 25 kHzலேருந்து 50 kHz ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இந்த டிரான்சிஸ்டர் ஹெவியாக கண்டக்ட் ஆகும். அதனால தான் இந்த டிரான்சிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம IGBT யூஸ் பண்ணுறோம், இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், SMD பேக்கேஜ் இருக்கும், சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பிரிக் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பர்னரில் இருக்குல்லையே அந்த இடத்துல வரக்கூடியது, அதை விட்டுருவோம், நமக்கு வேண்டியதில்லை. இதுதான் சிம்பிள், கேட்டு, கலெக்டர், எமிட்டர், நடுவில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்கிறதாக அர்த்தம். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், ஒரு இண்டக்ஷன் குக்கர் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், பாருங்கள், இதுதான் டிரான்சிஸ்டர் IGBT, இதுவும் ஒரு டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு வேவ் சேப்பர் அல்லது டிரைவர் அல்லது டிரைவிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம், பல்ஸ் வித் மாடுலேட்டர்னு சொல்லலாம், பல்ஸ் வித் மாடுலேட்டர். இதில் வந்து சிக்னல் வந்து இந்த மாதிரி வரும், ஓகேவா, கேட்டுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஒரு பல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த இடம் சரி, இந்த உயரம் சரி, இதுதான் நம்ம அனலாக் சிக்னலில் சொல்லுவோம், ஃபேஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் லைக் தட். இதை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அது எதனால் அப்படின்னு கேட்டால், அது பல்ஸ் வித் மாடுலேட்டரில் தான் பாசிபிள். ஓகே, அது இப்போ பார்க்கலாம். மைக்ரோ கண்ட்ரோல் வந்து சிக்னல் வரும், அந்த சிக்னல் இந்த வேவ் சேப்பர் மூலிமா ஆம்பிளிஃபை ஆகும்.
இது ஆம்பிளிஃபை ஆகணும்னா இதுக்கு 18 வோல்ட் கண்டிப்பாக வேணும். சில மாடலுக்கு 12 வோல்ட் வேணும். இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடலுக்கு 5 வோல்ட் வரணும். இப்போது 4 ஆக சோபஸ்டிகேட்டடாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறைகளையெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு கேஸ் எப்படி டெவலப் வந்துச்சோ அதே மாதிரியே இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் என்னாச்சுங்களா, முதல்ல வந்த மாடலோட இப்போ வர அப்டேட் பண்ணுற மாடலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. வெறும் 5 வோல்ட்லேயே எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, ஓகேவா? ஆனால் ஐஜிபிடி கொடுக்குற சப்ளை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, 300 வோல்ட் DCலேருந்து 390 வோல்ட் DCயை நேராக கொடுக்குறோம் இந்த காயில். இந்த காயிலுக்கு பேரலர் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டருக்கு பேர் வந்து கெப்பாசிட்டர் இருக்குது. பொதுவாக இந்த பிக்சர் காயில், பிக்சர் கெப்பாசிட்டர், இந்த ரெண்டு இருந்தால் அதுக்கு பேர் ரெசனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு பேர். ஒரு பிக்சர் காயில், பிக்சர் கெப்பாசிட்டர் இருந்தால் அதுக்கு பேர் வந்து டேங்க் சர்க்யூட் அப்படின்னு பேர். ஒரு பிக்சர் காயில், ஒரு பிக்சர் கெப்பாசிட்டர் இருந்தால் அதுக்கு பேர் டியூன்டு சர்க்யூட்னு பேர், ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. இந்த பிக்சர் காயிலும் பிக்சர் கெப்பாசிட்டரும் பேரலல் கொடுத்துட்டா இது என்ன ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சர் எந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளேயும் அது கட்டுப்படாது, ஓகேவா? அப்போது இது நேராக இந்த டிரான்ஸோட கலெக்டர் எமிட்டர் கொடுத்துருக்கு. இந்த பல்ஸ் வர்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐஜிபிடி கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆகும்போது இந்த காயில் வந்து கண்டக்ட் ஆகும். இந்த காயில் கண்டக்ட் ஆகும்போது ஏகப்பட்ட இன்டியூஸ்டு, ஓகேவா, இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ஹெவியாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பல்ஸ் எல்லாம் போய் அந்த வேவ் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த செராமிக் பிளேட்டையும் தாண்டி போய் குக்வேர்னுடைய பாட்டம் பிளேட் இருக்கு இல்லையா, பாட்டம் பிளேட் என்ன பண்ணும், ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் குயிக்காக ஹீட் ஆகும், ஓகே. அது ஹீட் ஆகுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடு ஆர் ஃபுட் ஸ்டப்ஸ் எல்லாம் என்னாவது ஒர்க் பண்ணுது, வேலை செய்யுது, குக் பண்ணுறோம், ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல். நாம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் என்ன பண்ணிட்டோம்னா, இன்னும் இது வரைக்கும் சர்க்கியூட்டுக்குள்ளே போகலை. ஒரு ஐஜிபிடி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், 300 வோல்ட் DC அல்லது 390 வோல்ட் DC. இன்னும் ஒன்று ப்ரைமரி சைடோ மெயின்ஸ் கார்டோ ரெக்டிஃபையருக்கெல்லாம் போகலை, அது அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. இதில் என்ன முக்கியமாக மெயின் என்னென்னா, இதுதான் வந்து மெயின் உங்களுக்கு ஒரு டேங்க் சர்க்கியூட் அல்லது டியூன் சர்க்கியூட் அல்லது ரெசனன்ஸ் சர்க்கியூட் பேர். ஒரு பிக்சர் காயில், பிக்சர் கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த கெப்பாசிட்டர், இதுதான் அந்த கெப்பாசிட்டர். காயில் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த காயில், ரெண்டுமே இது ரெண்டும் சேர்ந்து டியூன்டு சர்க்கியூட் எனார்மஸான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த வெசல்ஸ்னுடைய பாட்டம் பிளேட் வந்து ஹீட் ஆகி அதுக்குள்ளே கீடு ஹீட் ஆகும். இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்டர் ஐஜிபிடி ஒர்க் பண்ணணும். இந்த ஐஜிபிடி ஒர்க் பண்ணணும்னா இந்த பேஸுக்கு பல்ஸ் வித் மாடுலேட்டர்லேருந்து ஃப்ரீக்வன்சி உள்ளே வரணும். வர்ற வழியில் 2 அல்லது 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். அதை அடுத்தடுத்த சர்க்கியூட்டில் பார்க்கலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது பக்கா ப்ரொஃபஷனல். இந்த தொழில் யார் வேணால் செய்யலாம், செய்யுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் பேசிக் பிரின்சிபிள்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்காக தான் லிட்டில் பை லிட்டிலாக ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அப்புறம் ஒர்க்கிங் பிரின்சிபல், இதெல்லாம் உங்களுக்கு மெல்ல மெல்ல வரும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.